ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஐபிஎல் பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ அடுத்த ஒரு ஐம்பது நாளைக்கு கொடுக்க போகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நேற்று மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐபிஎலோட முதல் மேட்சுங்க செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக கடைசி ஒரு வரைக்கும் ஐபிஎலுக்குனே உண்டான எல்லா ஃபன் எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருந்தது நல்ல ஒரு மேட்ச் நல்ல ஃபைட் பேக் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வழக்கம் போல் அவங்க முதல் மேட்சை தோத்தா கூட நல்ல ஒரு ஃபைட் பேக் பண்ணாங்க ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்ட்ரி வாழ்த்துக்கள் ஆர்சிபிக்கு இன்னைக்கு மேட்ச் ரொம்பவே ஒரு முக்கியமான மேட்ச் நம்ம சிஎஸ்கே மேட்ச் மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்றோம் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிடல்ஸ் முதல் மேட்ச் இந்த சீசனில் ஃபோர்டீன்த் எடிஷன் இன்னைக்கு நம்ம ஐபிஎல் ஃபோர்டீன்த் எடிஷனோட ரெண்டாவது மேட்ச் பார்க்க போகிறோம் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு வாங்கத்தை ஸ்டேடியம் மும்பையில் விளாட போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஐபிஎல்ல பிளே ஆஃப்ஸ் கூட வரல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்பவே மோசமான ஒரு ஐபிஎலாக இருந்தது டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபைனல்ஸ் ஆடினாங்க பட் ஜெயிக்க முடியல ரன்னர் அப் திரேயாசையர் தலைமையில் ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க டீமை ஃபைனல்ஸ் போனாங்க இந்த வருஷம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம் தோனியோட கடைசி சீசனாக கூட இது இருக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ராஃபி அடிச்சுட்டு தான் போனோம்னு சிஎஸ்கே ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளில் இருப்பாங்க டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் போன லாஸ்ட் சீசன்ல எப்படி அவங்க டீம் ஸ்ட்ராங்காக இருந்ததோ இந்த சீசனும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்குவாட் ரொம்பவே டைட்டான ஸ்குவாட் நல்ல ஒரு டீம் நல்லாவே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க சே சையர் கிடையாது இன்ஜூரி காரணமா அவர் இந்த சீசன் விளையாடல ஸோ கேப்டன்ஷிப் பண்ண போறது ரிஷப் பேண்ட் அவரோட குரு சென்னை சூப்பர் கிங்ஸ் எம்எஸ் தோனி அவர்களுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன் ஆடி பண்ணுறாரு நம்ம ரிஷப் பேண்ட் எப்படி பண்றாருங்கிறத மேட்ச் பார்ப்போம் ரெண்டு டீம்ஸையும் பொறுத்தவரை சிஎஸ்கேவாக இருக்கட்டும் டிசியாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் தான் இருந்திருக்கு அவங்க ஹோம் கிரவுண்ட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கு ஆனால் இந்த முறை யாருமே ஹோம் கிரவுண்ட்ஸில் ஆட போகிறது கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் டிசி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வெங்கடேஷ் ஸ்டேடியம் மும்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லி பிச்சுன்னு தான் சொல்லவே கண்டிப்பா இது ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூவாக இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்லயும் சரி இதுக்கு முன்னாடி இருக்கிற வெங்கடேஷ் ஸ்டேடியத்தோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும் போது சரி ஐ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் மும்பை வெங்கடேஷ் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும்

டெல்லிக்கு ஆப்போசிட்டாக அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் அவங்களோட லோவஸ்ட் ஸ்கோரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் டூ தௌசண்ட் டுவெல்வில் டெல்லிக்கு எதிராக சிஎஸ்கே ஹையஸ்ட் ஸ்கோராக இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு அஞ்சுன்ற ஸ்கோர் அடித்து அந்த மேட்ச் ஜெயித்தாங்க அதே மாதிரி அதே வருஷம் ஐபிஎல்ல நூத்தி பத்துக்கு எட்டுன்னு சொல்லி லோவஸ்ட் ஸ்கோரும் அவங்க கிட்டதான் இருக்கு அதே வருஷத்துல மும்பை வாங்கதே ஸ்டேடியமோட பிச் ரிப்போர்ட்டை பத்தி பார்க்கலாம் மும்பை ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபிளாப் ட்ராக் பேசர்ஸ் முக்கியமா அங்கே நல்ல ஒரு பவுன்ஸ் கிடைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அந்த பிச்சு பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெட் சாயில் பிச்சுங்க பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் பவுலர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது இனிஷியலா லைட்டா பவுன்ஸ் நல்லா கிடைக்கும் ரெட் சாயில் பிச்சுங்கறனால பவுன்ஸ் நல்லாவே இருக்கும் மற்றபடி இது ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி தாங்க இந்த ரெண்டு டீம்ஸ்க்கு எதிராக ஹையெஸ்ட் ரன் ஸ்கோரர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் எம்எஸ் தோனி அதிக ரன் அடிச்சிருக்காரு அதே மாதிரி டெல்லி கேப்பிடல்ஸுக்கு சிக்கர் தவான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக அதிக ரன் எடுத்திருக்காங்க ஸ்டாட்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கீ ப்ளேயர்ஸ் பட் சிக்கர் தவான் ரீசெண்ட்டாக நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கார் லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல கூட அதிக ரன் ஸ்கோரராக இவர்தான் இருந்தார் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காரு ஸோ எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருப்பாருங்கிறது அவர் மேட்ச் ஆடும்போது தெரியும் ப்ராக்டிஸ் செஷனில் என்ன பண்ணியிருக்காரோ அது மட்டும்தான் அவர் ஹெல்ப் பண்ணும் பட் ரொம்பவே ஃபிட்டாக இருக்கார் ப்ராக்டிஸ் மேட்சும் பார்த்தோம் நல்ல ஒரு பிக் ஹிட்டிங் அடித்தார் ஸோ ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க ரசிகர்கள் கண்டிப்பாக எம்எஸ் தோனி ஒரு கீ பிளேயர் ஸ்டாட்ஸ் படி சிக்கர் தவான் பற்றி சொல்லி ஆகணும் அபுதாபில லாஸ்ட் இயர் ஐபிஎல் செம்ம ஒரு நாக் இருங்க ரெண்டு கன்சிக்யூட்டிவ் ஹண்ட்ரட் அடிச்சாரு கிங்ஸ் லெவன்க்கு எதிராக அடிச்சாரு ஹண்ட்ரட் ரொம்பவே அருமையான நாக் அறுநூத்தி பதினெட்டு ரன்ஸ் அடிச்சாரு டோட்டலா ரொம்பவே ஒரு முக்கியமான பிளேயர் அவர் கண்டிப்பா ஓபன் பண்ணி ஆகணும் ரெண்டு டீம்ஸோட ஹெட் டு ஹெட் ஐபிஎல் ஸ்டாட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு டீமும் இருபத்தி மூணு மேட்ச் விளாண்டுருக்காங்க அதுல பதினஞ்சு மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க எயிட் மேட்சஸ் தான் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க ஸ்டாட்ஸ் எல்லாமே சிஎஸ்கேவுக்கு சாதகமா இருந்தாலும் அவங்களோட பிளேயிங்ல எப்படி இருக்கு அவங்களோட ஸ்குவாட்ல பிளேயிங் நம்ம யாரை பண்ணலாம் அப்படிங்கிறத ரெண்டு டீமுக்கும் பார்ப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயிங் என்னவா இருக்கும் டெல்லி கேபிடல்ஸ் பிளேயிங் என்னவா எஃப்டிஎஃப்எஸ் பிளேய் லெவன் ப்ரடிஷன்ஸ்ல பார்க்கலாம் எஃப்டி எஃப் பிளேய் லெவன் ப்ரிக்ஷன்ஸ்ல ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் லெவனை பத்தி பார்ப்போம் நாலு பேர் கொண்ட ஸ்குவாடு பிளேயிங் லெவன் யார் யாருன்றதை பத்தி இப்போ பார்க்கலாம் கண்டிப்பா சிக்கர் தவான் சா தான் இருக்கணும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரீசென்ட் ஃபார்ம்ஸ் இல்லைனா கூட விஜயசரா டிராஃபி ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருந்தாரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோர இருக்காரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கண்டிப்பா அவர் ஓப்பனிங் பண்றதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க முடியாது அவரோட பார்ட்னர் சிக்கர் தவான் அவருக்கும் நல்ல ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஸோ கண்டிப்பா இவங்க தான் என்னோட பிளேயிங் உள்ள ஓப்பனிங் பேராக இருப்பாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒன் டவுன் ஸ்டீவ் அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஒன் டவுன்ல டூ டவுன் கேப்டன் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் தான் என்னோட எதிர்பார்ப்பு அவர் கண்டிப்பா டூ டவுன் இறங்கினா ஒரு நல்ல சான்ஸ் மேட்சை எப்படி வேணா எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர் கேப்டன்சி அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ட்ரபுளாக இருக்குமா இருக்காதாங்கிறத அவரோட பிளேயிங்கை இந்த மேட்ச்சில் பார்க்கும் போது நமக்கு தெரிய வரும் அவர் அவரோட கேம் தான் எங்களோட ஆசை ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டைனிஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் அவர் கண்டிப்பாக ஒரு ஃபார்ம்ல இருக்காரு அவர் கண்டிப்பாக மேட்சில் இருக்கணும் நம்பர் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஆப்ஷன் ஒரு ஆல் ரவுண்ட் ஸ்பின்னர் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் பிளேயர் கூட டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா விளையாண்டார் நம்பர் செவனில் கிறிஸ் வோக்ஸ் கிறிஸ் வோக்ஸ் ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷனாக வரும் ஃபாஸ்ட் பவுலர் வாங்கத்தே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக தேவை அந்த வகையில் கிறிஸ் வோக்ஸ் ரவி அஸ்வின் எயித்தில் விளாடுவார் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃப் ஸ்பின்னர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு ஆல்ரவுண்டர் அவரும் நைன்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டாம் கரன் ஃபாரின் சீமர்ஸ் கண்டிப்பாக இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இன்னும் கபிஸ்கோ ரபாடா நார்ஸ் எல்லாம் வராதனால டாம் கரனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது கண்டிப்பா ரபோடா இருந்திருந்தா அவருக்கு தான் ஸ்குவாட்ல கண்டிப்பா இடம் லாஸ்ட் ஐபிஎல்ல தேர்ட்டி விக்கெட்ஸ் எடுத்தாரு அவர் ரொம்ப கீ பிளேயர் டெல்லி கேபிடல்ஸ் பொறுத்த வரைக்கும் பட் ஸ்டார்டிங்ல இன்சியல் அவர் குவாரண்டைன் இருக்கிறனால டாம் கரன் அவருக்கு பதிலாக மற்றும் உமேஷ் யாதவ் ஒரு இந்தியன் சீமர் லெவன்த் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த ஸ்குவாட்ல அமித் மிஸ்ரா தான் அவர் கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல இருப்பார் இதுதான் எங்களோட பிளேயிங் லெவன் எஃப்டி பஸ் பிளேயிங் லெவன் ப்ரெடிஷன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் அஜிங்கியா ரஹானை விட்டுருப்பேன் மேட்ச் நடக்கும்போது தான் தெரியும் யார் இருக்க போகிறான்ட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் அஜிங்கிய ரகானேக்கு ஒரு ஓப்பனிங்கோ இல்லை ஒரு ஒன் டவுனோ டாப் ஆர்டரில் அவருக்கு வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் அவரை டீமில் வச்சிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சேஃபான விஷயமா தெரியலை ஸோ அதனால் என்னோட பிளேயிங் லெவனில் அவர் இல்லை ஒன் டவுன் கண்டிப்பாக ஸ்டீவ் ஸ்மித் இருக்கும்போது போது ரிசப் பேன்த் டூ டவுன் இருக்கார் ஒரு நல்ல ஃபார்மில் இப்போ ரீசெண்டாக விளாண்டுட்டுருக்காரு ஸோ அஜிங்கியா ரகானே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார்ன்றது எனக்கு தோணலை ஸோ அஜிங்கியா ரகானே இங்கே நான் விட்டுருக்கேன் மற்றபடி கபிஸ்கோ ரபாடா நார்சே அவங்களாம் குவாரண்டைனில் இருக்கிறதுனால அப்புறம் கண்டிப்பாக ஆடமாட்டாரு ஹேயிங் லெவனில் பவுலர்ஸ்ல கிறிஸ் வோக்ஸ் டாம் கரன் இந்த இங்கிலீஷ் சீமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தெரியும் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு அமித் மிஸ்ரா அக்ஷர் பட்டேல் இருக்காரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஸோ பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க டெல்லி கேபிடல்ஸ் ஈவன்தோ நம்ம கபீஸ்கோர் அபார்டாக வராட்டினா கூட டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு பேப்பர் லெவலில் பார்க்கும்போது இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எஃப்டிஎஃப்எஸ் பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷன்ஸில் சிஎஸ்கேவோட ஓட பிளேயிங் லெவன் யார் யார்ன்றதை பார்ப்போம் சிஎஸ்கே பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம் போன வருஷம் கடைசி நேரத்தில் ருத்ராஜ் கைக்வாட்டை ஓப்பனிங்கில் இறக்கி விட்டாங்க அதுக்கு பலனா அவர் ஒரு மூணு கன்சிக்யூட்டிவ் ஃபிஃப்டிஸ் அடித்தார் அந்த மூணு மேட்சுமே அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்கினார் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ருத்ராஜ் கைக்வாட் இருந்து கண்டிப்பாக இந்த முறையும் ருத்ராஜ் கைக்வாட் தான் ஓப்பன் பண்ணுவார்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அவரோட கூட ஓப்பன் பண்ணுறது பேப் டூ பிளஸ் எங்களோட ஓப்பனிங் பேர் இவர் தான் பிளேயிங் லெவனில் ராபின் உத்தப்பாக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கேள்விக்குறி தான் இந்தியன் ஆப்ஷன் ருத்ராஜ் கை ருத்ராஜ் கைக் ஓட்டிருக்காரு ஸோ ஃபேப் டூ பிளஸ்ஸஸ் உங்கள் ரெண்டு பேரோட ஓப்பனிங் தான் சிஎஸ்கேக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் ஒன் டவுன் நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா சுரேஷ் ரைனாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஒன் டவுன் லாஸ்ட்டு சீசன் ஃபுல்லாகவே ஒரு சீசன் ஃபுல்லாக மிஸ் பண்ணதுன்னா அது லாஸ்ட் சீசன் தான் சுரேஷ் ரைனா எதிர்பாராமல் அவரோட பர்ஸ்னல் விஷயமா அவர் போன சீசன் விளையாடலை டூ டவுன் பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு அவர் கண்டிப்பாக டூ டவுனில் அவர் தான் வேறு ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷனாக யாரும் இல்லை விக்கெட் கீப்பர் கேப்டன் தோனி எம்எஸ் தோனி ஃபிஃப்த் ஆடுவார் நம்பர் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் நம்பர் செவனில் மொயின் அலி ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளேயர் இந்த ஸ்குவாடில் அவரை மோயின் அலியை எடுத்தாங்க ஸோ அவர் கண்டிப்பா பிளேயிங் லெவனில் இருப்பாரு அவரோட பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்பர் எயிட்டில் சாம் கரன் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சாம் கரன் எவ்வளவு முக்கியமான பிளேயருங்கிறத இப்போ ரீசெண்டா இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்ச்ல லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே டஃப் ஃபைட்டு கொடுத்தாரு இந்தியாவுக்கு மேட்ச் ஜெயிக்கலான்னா கூட கடைசி வரைக்கும் மேட்சை எடுத்துட்டு வந்தவர் ஷாம் கரன் அவர் அருமையான நாக் ஹண்ட்ரட் மிஸ் பண்ணாரு தோனியோட கேப்டன்சில விளாண்டு அண்டர் பிரஷர்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்றதை காமிச்சாரு நம்பர் நைன்ல தாக்கூர் இவரும் ரொம்ப கீ பிளேயர் என்னதான் ரன்ஸ் அடிக்க விட்டாலும் ஒரு குயிக் டூ விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு எக்கனாமிக்கல் பவுலர் இல்லைன்னா கூட விக்கெட் டேக்கிங் பவுலர்ன்ற ஒரு பேர் எடுத்திருக்காரு இவரோட நக்கிள் பால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இவர் கண்டிப்பா முக்கியமான பிளேயர் நம்பர் டென் லெவன் ட்வைன் பிரா நல்லாவோ ஆடுவாரா இல்லையான்ற ஒரு டவுட் இருக்கு ஸோ நம்பர் லெவனை பொறுத்த வரைக்கும் டொங்கி இங்கிடி விளையாடுவாரு நம்பர் டென் அண்ட் லெவன்ல தீபக் சாகர் மற்றும் நிகிடி விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ இதான் எங்களோட எஃப்டிஎஃப்எஸ் பிளேயிங் லெவன் ப்ரடிக்ஷன்ஸ் சிஎஸ்கே பிளேயிங் லெவன் டீம் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது மேட்ச்சை பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்டாட்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பற்றி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரியான ஒரு ரெண்டு டீம்ஸ் ஒரு பக்கம் சிக்கர் தவான் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு சிஎஸ்கேக்கு எதிராக ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இருக்காரு இன்னொரு பக்கம் எம்எஸ் தோனி இருக்காரு அவர் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அவர் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக சிஎஸ்கேக்கு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்காரு ஸோ ஓவரால் ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு பார்த்தா பேப்பர் லெவலில் பிளேயிங் லெவன் அண்ட் ஸ்குவாட் ரெண்டுமே ரெண்டு டீம்லையுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னைக்கு மேட்ச் கண்டிப்பாக ஒரு சூப்பர் மேட்சாக இருக்கும் கடைசி வரைக்கும் நேற்று மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு மேட்ச் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை மாதிரி நாங்களும் அவளோட காத்திருக்கோம் மேட்ச்சுக்கு அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த ஒரு ஐம்பது நாளைக்கு இது போன்ற ஐபிஎல் அப்டேட்ஸ் ஐபிஎல் மேட்சஸோட ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அதை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த என்ன லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க थैंक यू நண்பர்களே மாசா எத்தா கேப்டனா ஓஹோ